ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் வந்து எல்லா அளவுகளுமே அதாவது பேக் சைட் ஆகட்டும் ஃப்ரண்ட் சைட் ஆகட்டும் கைப்பகுதியாகட்டும் எல்லாமே ஒரு அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் ஸ்டிச் பண்ணிடுறோம் ஆனால் அந்த கப் ஷேப் மட்டும் எங்களுக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக மார்க் பண்ணி டாட் பிடிச்சா கூட முன்பாகம் வந்து கரெக்டான கப் ஷேப் பாயிண்ட் வந்து வர்றதில்ல சரியான முன்பக்க ஷேப் பாயிண்ட் வந்து தொதப்பிடுது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பிக்னர்ஸ் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இப்போ இப்ப ஷேப் வந்து பர்ஃபெக்டா நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல ஒவ்வொரு நபருக்குமே வந்து சரியான அளவுல ஷேப் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த நாலு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கப்ஷேப்ல வர்ற டவுட் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகிரும் நீங்களும் சரியான ஷேப் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் சரியான கப்பு பாயிண்ட் வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணலாம் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்கு போயிடலாம் முன்பாகத்துடைய டிராயிங் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா முன்பாகத்தை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான ஒரு நாலு அளவுகள் தேவை அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அளவு என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஷோல்டர் டு அபெக்ஸ் லென்த்து அப்படின்னா என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த இருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ்டுடைய பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா அது உடைய உயரம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்ஷெப் வந்து சரியான அளவில் வேணும் அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இந்த அபெக்ஸ் அளவுக்கு அதாவது பிரெஸ்டுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து சரியான அளவு மார்க் பண்ணணும் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டு அண்டர் பெஸ்ட் லென்த் அதாவது ஷோல்டர்ல இருந்து நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உண்டான நீளம் வந்து நம்ம முழுமையா நமக்கு வந்து அந்த நீளம் வந்து சரியான அளவுல வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த நீளம் நம்ம சரியாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பாதி பிரஸ்ட்ல வந்து ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான சுற்றளவில் நமக்கு வந்து இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரைக்கும் உண்டான உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு பதிமூணு இன்ச்சு பதினாலு இன்ச்சு பதினாறு இன்ச் பதினேழு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நபருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரியுமே நமக்கு மாறும் அதனால அடுத்ததாக வந்து ரெண்டாவதாக நம்ம வந்து இந்த அளவு கண்டிப்பாக மார்க் பண்ணணும் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அபெக்ஸ் டூ அபெக்ஸ் இந்த பிக்சரில் தெரியுது இல்லைங்களா இது வந்து ரொம்ப முக்கியமானது பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன் அபெக்ஸ் டூ அபெக்ஸ் அதாவது இரண்டு மார்புக்கும் இடையான இடைவெளி வந்து எத்தனை இன்ச் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட் வந்து ஒன்று பிரஸ்டுடைய இந்த டைரக்ஷனை நோக்கி இல்லாம அல்லது பிரஸ்டுடைய இடது பக்க டைரக்ஷன் இல்லாமல் சரியான நேர்கோட்டில் வர்றதுக்காக அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நார்மலான கழுத்து தான் வந்து அதிக பேர் வந்து பயன்படுத்துறாங்க நார்மலான கழுத்து வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய சென்டர் பகுதியில சென்டர் டாட் நீளம் வந்து கரெக்டான ப்ரஸ்டுடைய பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் இதுவே வந்து நீங்க போட் நெக் அல்லது கழுத்துடைய அகலம் வந்து கம்மியா வச்சிருக்கீங்க அதாவது வந்து நார்மலாக ஒரு மூணு இன்ச்சுக்கு வைக்கிற கழுத்தை வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு அந்த மாதிரி இப்படி சின்ன கழுத்தை நீங்க வைக்கிறீங்க இந்த ஷோல்டர் பக்கத்துல வர கிளாத் வந்து இந்த மாதிரி சின்ன அளவுல ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுடைய திக்னஸ் மட்டும் நமக்கு வந்து முன் பக்கத்துல இருந்தா போதும் நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இப்ப இதோடைய சென்டர் பாயிண்ட் நேரம் நம்ம வந்து சென்டர் பாயிண்டை மார்க் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட்டுடைய இடம் வந்து மாறிடும் இந்த இடத்த வந்து மாறாமல் கரெக்டான சென்டர் டாட் மார்க் பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போட் நெக் அல்லது இந்த மாதிரி சின்ன கழுத்து வைக்கிறீங்க பிரைஸி அளவு மட்டும் நமக்கு வந்து மறைக்கிற அளவுக்கு முன்பக்கத்தில் வந்து கழுத்துடைய பிளவுஸ் இருந்தால் போதும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக அபெக்ஸ் டு அபெக்ஸுடைய உடைய லென்த்து வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டான சென்டர் பகுதியில் ப்ரெஸ்டுடைய பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சென்டர் டாட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும் அதனால் பிகினர்ஸ் வந்து இந்த அளவுகளையும் நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இந்த அளவை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா சென்டர் டாட்டில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த மிஸ்டேக்குமே நமக்கு வராது அதே மாதிரி அபெக்ஸ் டூ அபெக்ஸ் நீங்கள் அளவு தெரிஞ்சுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டில் இருந்து நம்ம வந்து இந்த ஊக்குப்பட்டியிலிருந்து வைக்கிற டாட்டுடைய இடைவெளி வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிற மெஷர்மெண்ட்டும் நீங்கள் வந்து துல்லியமாக உங்களால் மார்க் பண்ண முடியும் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாவதாக வந்து பிரஸ்டுடைய முழு சுற்றளவு அதாவது மார்பு சுற்றளவு வந்து அடுத்த அளவாக நீங்க நாலாவதாக கண்டிப்பா நமக்கு வந்து அந்த அளவு தெரிஞ்சிருக்கணும் அந்த அளவு சரியா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்பு சுற்றளவு வந்து சரியான அளவில் நம்ம எடுக்கும் போது நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டா இழுத்து பிடிச்சிருக்கு மிஸ்டேக்கோ ஆம்பகுதியில் வர மிஸ்டேக்கோ நமக்கு இல்லாம சரியான அளவில் வந்து மூணு டாட்டையும் வந்து பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நாலு அளவுகளையும் நீங்க வந்து தரவா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்க எல்லா சைஸ் வந்து சரியான கப் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ